வணக்கம், இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா. ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு திரைப்பட வெளியீட்டு விழாவில் இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதில் நடித்த கீர்த்தி பாண்டியன் உட்பட எல்லாருமே சில அழுத்தமான கருத்துக்களை திரை தாண்டி சமூகம் தாண்டி அரசியல் பேசியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சினிமாங்கிறது வெறும் சினிமாவில் எப்படி நடிச்சிருக்காங்க, எப்படி பொண்ணுங்க டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க, ஹீரோக்கு எத்தனை ஃபைட் இருக்குது, எத்தனை பஞ்ச் டைலாக் இருக்குது, இது மாதிரியான மசாலாத்தனத்திலேருந்து விடுபட்டு சமூக பிரச்சனைகளை அரசியல் நிகழ்வுகளை பேசுவது தான் ஒரு திரை ஒரு சமூகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல பங்களிப்பாக இருக்கும். அந்த விதத்தில் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் அந்த மாதிரி ஒரு படமாக வரும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம பார்க்கல. இப்போ அந்த இதில் கலந்து கொண்ட இயக்குனர் ப. ரஞ்சித் சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய கருத்து. என்ன சொல்லியிருக்காருனா, ராமர் கோயில் திறப்பு இந்த மாதிரி விஷயத்தை சொல்லும்போது அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இதுக்கு போகிறது வரது இதையெல்லாம் தாண்டி இப்படி ஒரு விஷயம் நடக்குது பாருங்க, ஒரு மதச்சார்பின்மை இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்கும் வருது பாருங்க, இது ரொம்ப ஆபத்து அப்படிங்கிறாரு. ராமர் கோயிலுக்கான ஆதரவு எதிர்ப்பு அப்படின்றது மீறி இது இல்லை, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதே வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இன்னைக்கு வந்து மாறிட்டு இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். மத சார்பின்மை அப்படின்ற ஒரு இந்தியா வந்து எதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. அதாவது இனிமேல் தீபாராதனை காமிக்கலைன்னா நீ தீவிரவாதின்னு சொல்லிடுவாங்களோங்கிறது சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு சில விஷயம் சொல்கிறாரு, இன்னும் 5-6 ஆண்டுகளாக நம்ம நாடு எப்படி இருக்கும், யாருக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்குன்னு தெரியல, என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மணியையும் அவர் சொல்கிறார். அவர் சொல்லியிருக்க ஒவ்வொரு விஷயம் ஒரு சினிமா இயக்குனராக மட்டும் இல்லாமல் எதிர்காலம் இப்படி தான் இருக்க போகுதுன்னு அச்சப்படுகின்ற கோடிக்கணக்கான இந்தியர்களில் ஒருவராக நம்ம அதை அந்த விஷயத்தை பார்க்கணும். இந்த விழிப்புணர்வு பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு போன்ற சில மாநிலங்கள் தான் இருக்குது. அதில் முதன்மை மாநிலமாக நம்ம தமிழ்நாடு தான் இருக்குது. ஏன்னா அந்த ராமர் கோவில் அப்படிங்கிற விஷயத்தை நல்லா கவனித்து பாருங்கள். பாபர் மசூதி இடித்த போது தமிழ்நாட்டில் உள்ள எல்லோருமே அதுக்காக அழுதாங்க, கதறினாங்க, ஒரு அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இது என்னது, இது இந்திய ஜனநாயக வரலாற்றின் கருப்பு நாள்தாங்க. அதற்கு பிறகு 20 ஆண்டுகள்லாம் கழித்து பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அது குறித்த தீர்ப்பு தண்டனைலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, பாபர் மசூதி இடித்தது இதெல்லாம் தப்பு தான், அது ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமானது தான் அப்படி இப்படின்னு என்னென்னோ தீர்ப்பு சொல்லிட்டு ராமர் கோயில் கட்டலாங்கிற மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாபர் மசூதி இடிப்பை பற்றி யாரும் பேசலை. ராமர் கோயில் கட்ட போகிறாங்களாமே, ராமர் கோயில் யாரோட வரி பணத்தில் கட்டுறாங்க, இது என்ன, இது யார் அறக்கட்டளை, இதுக்குள்ளே என்ன அரசியல்னு ஓடிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, மோடி தொடலாமா, என்ன இருந்தாலும் ஒரு நான்ராமின் தொடலாமாங்கிற அந்த பாஜகவுக்கு உள்குத்து அரசியலாக போயிடுச்சு. இன்றைக்கி திறந்து வச்சுட்டு ராமராஜ்யம் அமைப்புன்னு மோகன் பகவத்தை வந்து அறைக்குள் விட்டுக்கிறார். இதைத்தான் ப. ரஞ்சித் சொல்கிறாரு, இது ரொம்ப 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 ஆபத்து, இது வந்து எங்கே நோக்கி போகுது நம்ம சூழல் அப்படிங்கிற ஒரு ஆபத்தை அவர் வந்து எச்சரிக்கிறார். இந்த இடத்தில் தான் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி கேட்குறாங்க. சார் அவர் போகிறேங்கிறாருங்க சார், போட்டோ போகிறதும் போகாது அவருடைய விருப்பம். ராமர் கோவிலுக்கு போகிறாரு, ரஜினிகாந்த் சார் போகிறாரு, நல்ல விஷயம், அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்ட்டு. இதுபடி வந்து 500 ஆண்டுகள் பிரச்சனை வந்து தீர்ந்துருக்குதா சொல்கிறாரு. ஆனால் அந்த பிரச்சனைக்கு பின்னால் இருக்கிற அரசியலை வந்து நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. கலைஞருடைய வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார். கோவில் கூடாது என்று நான் சொல்லவில்லை, கோவில் கொடூரமானவர்களின் கூடாரமாக மாறிவிடக்கூடாதுங்கிற பராசக்தியினுடைய கலைஞருடைய புகழ்பெற்ற வசனத்தை சொல்கிறார். முக்கியமான டயலாக் இருக்குது. கோயில் வந்து கூடாது என்பதல்ல, கொடியவர்களின் கூடாரமாக மாறிடக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய கவலை. இப்போ தந்தை பெரியாருடைய கருத்திலிருந்து கலைஞர் அவர்கள் கொஞ்சம் நுட்பமாக வேறுபடுகிறார். கோவில் குறித்து பெரியார் கலைஞர் ரெண்டு பேருக்கும் ஒரே கருத்து தான். இருந்தாலும் கலைஞருடைய மொழியில் நடையில் அது கொஞ்சம் வேறுபட்டு வருது. இது ரொம்ப ஃபேமஸான வசனம், கடவுள் நம்பிக்கையாளர்களும் ஏற்றுக்கொண்டு கொண்டாடுகின்ற கலைஞரின் வசனம் என்பதால் ப. ரஞ்சித் அந்த வசனத்தை மேற்கோள் காட்டி இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் ராமர் கோவில் கிருஷ்ணர் கோவில் கட்டுவதல்ல பிரச்சனை, அந்த கோவில் கட்டுவதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன, மதச்சார்பின்மை என்னாச்சு, பாபர் மசூதி இடித்து விட்டு கட்டுகின்ற ஒரு நிகழ்வு இதையெல்லாம் எப்படி பார்க்குறது, இது எத்தனை பேர் அச்சுறுத்தலோடு பார்க்குறாங்க, இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்ங்கிறத அர்த்தத்தில் ப. ரஞ்சித் சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். அதே சமயம் ரஜினிகாந்த் ராமர் கோவிலுக்கு சும்மா போயிட்டு வந்தால் பரவாயில்ல, அவர் ஒரு விஷயத்து வேற சொல்கிறார், 500 ஆண்டுகால பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டதுங்கிறார். அதாவது அந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்லி இதெல்லாம் வந்துருச்சு, அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் பாபர் மசூதி இடித்திருக்கிறார்கள் என்பது ஜனநாயகவாதிகள் மனதில் ஆறா தழுப்பாக வடுவாக இருக்கிறது. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கடப்பாறையை கொண்டு வந்து அவன் பாடு இடித்தான், முடிச்சுட்டு 20-25 வருஷம் கழித்து அதே இடத்துல நான் வந்து என் கோவிலை கட்டுறேன் பாருன்னு சொல்கிறான். இடிபாடுகளில் சிக்கியவனுக்கு நீதி கிடைக்கல, ஆனால் இடித்தவன் அடுத்த ஸ்டெப்பு ப்ராசஸ் போயிட்டு இது இந்தியாவின் வெற்றி, நமது வெற்றி, இது இந்து ராஷ்டிராவுக்கான வெற்றி, இதை ஒவ்வொரு இந்தியனும் கொண்டாடணும், ஒவ்வொரு இந்துவும், ஒவ்வொரு வைணவ நம்பிக்கையாளர்கள், ஒவ்வொரு இந்துவும் கொண்டாடணும்னு பேசுகிறாங்களே அப்படிங்கிற விஷயத்துக்கு அங்கே போயிட்டாங்க. இப்போ இந்த நிலையில் தான் ரஜினிகாந்த் 500 ஆண்டுகால பிரச்சனைக்கு தீர்வுங்கிறாரு. நடிகர் சீரஞ்சீவியும் 5 நூற்றாண்டு கால பிரச்சனைக்கு தீர்வுங்கிறார். நல்லா கவனிச்சுப்பாங்க, ரஜினிகாந்த் சீரஞ்சீவி ரெண்டு பேரும் ஒரே வார்த்தையை பேசுகிறாங்க.
ஸ்கிரிப்ட் ஒரே இடத்துலேருந்து வந்திருக்கு. தெலுங்கு சூப்பர் ஸ்டாருக்கும் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டாருக்கும் ஒரே இடத்துலேருந்து ஸ்கிரிப்ட் வந்திருக்கு. மற்றபடி அவங்க இப்போ ரஜினியாலாம் இந்த மாதிரி பேசவே மாட்டார். ஏன்னா அவர் எப்பவுமே ஒரு பிரச்சனைக்குள்ளே சிக்கிக்குள்ளே உருவ மாட்டார். இப்படி ராமர் கோயில் ஆதரவு, பாபர் மசூதி எதிர்ப்புங்கிற மாதிரி அவர் ரஜினி பேசினா அவருடைய லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள், அவரை நேசிக்கக்கூடியவர்கள்லாம் கண்டிப்பாக கோவப்படுவாங்க, மன வருத்தப்படுவாங்கன்னு அவர் தெரியும். ஸோ அவர் ஏதோ கடவுள் நம்பிக்கை அப்படி போய் தொட்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது அவர் ஐடியாவாக இருக்கும். ஆனால் அவருக்கு ஸ்கிரிப்ட் அவருக்கும் சிரிஞ்சு விற்கும். வலுக்கட்டாயமாக ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. 500 வருஷம்னு சொல்லு, பாபர் மசூதியை இடிச்சுட்டு இந்த மாதிரி நாங்கள் கொண்டு வந்ததை நியாயப்படுத்தும் விதமாக ராமர் கோயில் இடித்தவர் பாபருங்கிறத பதிவு செய் அப்படின்னு அவர்கள் விரும்பின வரலாறை ரஜினிகாந்த் வாயிலிருந்தும் சிரஞ்சீவி வாயிலிருந்தும் வர வைக்கிறாங்க. நான் ஒரு அனுமானை சந்திக்க அனுமானாக போகிறேன்லாம் சிரஞ்சீவி சொல்லியிருந்தாங்க. சரி, தமிழ்நாட்டில் இருக்க சூப்பர் ஸ்டாரே இந்த ரேஞ்சுக்கு போகும்போது ஆந்திரா வட இந்தியாவில் உள்ள நடிகர்களாக தங்களுடைய விசுவாசத்தை வேறு மாதிரி காமிப்பாங்க இல்லையா? ஸோ இந்த கேள்வியை பாரஞ்சித்தை நோக்கி எழுப்பும்போது, அவர் இத்தனைக்கும் ரஜினிகாந்தினுடைய நண்பர், ரஜினிகாந்தை வைத்து 2 திரைப்படங்கள் எடுத்திருக்கிறார். எப்போவுமே ரஜினிகாந்த் மாதிரி ஒரு நடிகரை பகைத்து கொண்டு விமர்சித்து கொண்டு பேச தயங்குவாங்க, பயப்படுவாங்க, எதுக்கு ஒம்புன்னு நினைப்பாங்க விமர்சனம் இருந்தாலும். ஆனால் பாரஞ்சித்தை பாராட்டணும், அவர் கடுமையான வார்த்தைகளை பேசவில்லை என்றாலும் இந்த 500 ஆண்டுகால பிரச்சனை என்று அவர் சொன்னதில் எனக்கு உடன்பாடு இல்லை, அதில் எனக்கு விமர்சனம் இருக்கிறது. ரொம்ப ஓப்பனாக விமர்சனத்தை முன்வைத்த பா ரஞ்சித், அந்த விதத்தில் ரஞ்சித்தை பாராட்டுறோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவிலிருந்து ஒரு முதல் குரலாக இந்த ராமர் கோவில் விஷயத்தை அச்சத்துடன் அணுகியிருக்கக்கூடிய இயக்குநராக பா ரஞ்சித் இருக்கிறார். அச்சத்துடன் அணுகியிருக்கிறார், மதச்சார்பின் மிக்க ஆபத்துங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ரஜினிகாந்தே ஆனாலும் சூப்பர் ஸ்டாரே ஆனாலும் 500 ஆண்டுகால பிரச்சனை என்று சொல்வதன் மூலமாக மீண்டும் மீண்டும் பாபர் ராமர் கோயிலை இடித்தார், அதனால் பாபர் மசூதியை ராமர் கரசேவர்கள் இடித்தது சரி என்று நியாயப்படுத்துவது போல் பேசக்கூடாது என்பதை பாரஞ்சித் சொல்லியிருக்காரு. அதை சொல்லிவிட்டு ரஜினிகாந்த் பேசியதில் எனக்கு உடன்பாடு இல்லை. கோவிலுக்கு போங்க, கோவிலுக்கு போய் கும்பிட்டு வாங்க, ராமரை கும்பிட்டு வாங்க, அனுமாரை கும்பிட்டு வாங்க, சீதா பிராட்டியை கும்பிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இது கட்டப்பட்ட விதம், இது எதற்கு பதிலீடாக கட்டப்பட்டது, அது செய்யப்பட்ட சம்பவம், அன்று நடந்த வன்முறை, இதையெல்லாம் மறந்துட்டு அது ஏதோ சரியான விஷயம் போல், அதற்காக நடைபெற்ற வன்முறை சரி என்றது போல், ஒரு மத துவேஷத்தை பரப்பியது சரி என்பது போல் பேசாதீங்க. ஏதோ தீர்ப்பு வந்துருச்சு, கட்டுறாங்க, நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வாங்கங்கிற ரேஞ்சில் எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துவது போல், நடந்தது ஒரு மிகப்பெரிய போர் நடந்தது மாதிரி, அந்த போரில் ஏதோ நல்லவர்கள் ஜெயித்து விட்டார்கள் என்பது போல் சித்தரிப்பதும், இது இந்தியாவின் ஆன்மா ராமர் கோயில், அதை செய்தது RSS, அதை செய்தது பாஜக என்று பரப்புவதும், அதற்கு சூப்பர் ஸ்டார்களாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்தும் சிரஞ்சீவி போன்ற நடிகர்கள்லாம் இதற்கு துணை போவதும் வருத்தத்துக்குரியது, விமர்சனத்துக்குரியது என்று இயக்குனர் பா ரஞ்சித் சொல்லியிருக்கார். நான் ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, இதுவரையும் நாசர் உட்பட KS ரவிக்குமார், ரஜினிகாந்த், சச்சின் டெண்டுல்கர், தனுஷெல்லாம் வேகமாக போய் பேன் போய் விழுகிறாங்க. உள்ளேன் ஐயா அப்படின்னு அவன் பிரசன்ஸார் அவன் அட்டண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஐயா உள்ளேன் ஐயா வந்துட்டையா வந்துட்டையா குடும்பத்தோடு வந்துட்டையாங்கிறாங்க. இந்த நிலையில் பா ரஞ்சித் அவர்கள் இது குறித்து ஒரு விமர்சனத்தை தொடங்கியிருக்கிறார். கண்டனத்தை தெரிவிக்கல, அவர் அந்தளவுக்கு அழுத்தமாக பேசலை, ஆனால் அவர் விமர்சனத்தை பண்ணியிருக்கிறார். இது ஒரு தொடக்க புள்ளியாகி இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் யாரெல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் என்று நம்பப்படுகிறோமோ, சினிமாவில் பெரிய ஹீரோக்குள் அப்படியே அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள், அவர்களெல்லாம் கொஞ்சமாவது மதச்சார்பின்மைனா என்ன, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லியிருக்கு, Article 25 என்ன சொல்லியிருக்கு, இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களோட இந்த நாடு கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், இந்துக்கள், கடவுள் மறுப்பாளர்கள் எல்லோருக்குமான நாடு, எல்லோரும் செய்து உருவாகிய நாடு தான் இந்த அமைப்பு, இந்த ஒன்றியம்ங்கிற அமைப்பு அப்படிங்கிற அந்த பார்வையோடு கொஞ்சமாவது இந்த நடிகர்கள் பேசுங்க. பாரஞ்சி தொடங்கி வச்சுருக்காரு ஒரு விமர்சனம், ரஜினிகாந்தே ஆனாலும் நான் விமர்சனம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. தயவுசெய்து நாடே ஆபத்துங்கிறார், இன்னும் 5-6 ஆண்டுகளில் நாடே காலியாயிரும், ரொம்ப ஆபத்தான சூழலில் போயிட்டுருக்குறோம். இனிமேல் தீபாரதம் காமிச்சா தான், தீபாரதம் காமிச்சா மட்டும்தான் இந்தியாவில் இருக்க முடியும் போல், இந்துன்னு சொன்னால் மட்டும் தான் இருக்க முடியும் போல், திருநூறு வச்சா தான் இருக்க முடியும் போலங்கிறத மறைமுகமாக அப்படி சொல்கிறார். இல்லைன்னா தீவிரவாதின்னு சொல்லிடுவாங்களோ பயமாக இருக்குது அப்படிங்கிற அச்சப்பட்டிருக்கிறார். அவருடைய அச்சம் சரியா தவறான்னு தயவுசெய்து நீங்கள் ஒரு ஆய்வு செய்து பாருங்கள். மற்ற நடிகர்களும் தமிழர்களால், தமிழ் மக்களால் இந்த அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு போய் கோடிக்கணக்கில் சம்பாதித்து நல்லா இருக்கக்கூடிய நடிகர்களும் குறைந்தபட்சம் இந்த நாட்டில் உள்ள மக்களை, ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு குறைந்தபட்சம் சரியான கருத்தை, மக்களுக்கான கருத்தை பதிவு செய்யுங்க. அந்த விதத்தில் பாரஞ்சித்துக்கு என்னுடைய அன்பையும் நன்றியையும் நான் மனதாக தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற பல்வேறு சினிமா செய்திகள், சினிமா செய்திகளுக்கு பின்னால் பேச வேண்டிய அரசியல் செய்திகள், அரசியலில் தொட்டும் தொடாமல் இருக்கக்கூடிய இந்த சினிமா பக்கங்கள்னு பல்வேறு வித்தியாசமான சினிமா கலவையான செய்திகள் உங்களை தொடர்ந்து வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தாங்க. நன்றி.